ஹலோ கீக்ஸ், வெல்கம் பேக். ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பெஸ்ட் ஸ்மார்ட் போனை சூஸ் பண்றதுல எந்த அளவுக்கு குழப்பம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா டிடபிள்யூஎஸ் சூஸ் பண்றதுலயும் இருக்கு. நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா டிடபிள்யூஎஸ் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோல 3000 ரூபாய்க்குள்ள என்னென்ன டிடபிள்யூஎஸ் பெஸ்டா இருக்கு அதுல நீங்க எதை சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நான் சொல்ல போற எல்லா டிடபிள்யூஸையும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. 2500 ரூபாயில ஒரு டிடபிள்யூஎஸ் இருக்கு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு சில நேரத்தில் இருக்கு, சில நேரத்தில் 2000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு. சோ நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஃபர்ஸ்ட், என்னோட பட்ஜெட் 1000 ரூபாயில இருந்து 1300 ரூபாய் ப்ரோ. இதுல ஏதாவது ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் இருக்கான்றவங்களுக்கு போக்கோ பார்ட்ஸ் இருக்கு. சோ இதுல உங்களுக்கு 12 mm கான எக்ஸ்ட்ரா பேஸ் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, எஸ்பிசி ஆடியோ கோடக்கு இருக்கு. சோ சவுண்ட் குவாலிட்டின்னு பாக்கும்போது உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியா இருக்கும். பேஸுமே வந்து நல்லா இருக்கும், ஆனா மத்த ஃப்ரீக்வன்சி வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க, கனெக்டிவிட்டியில எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. அது மட்டும் இல்லாம கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல மிஸ் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூவல் பேரிங் சப்போர்ட் இல்ல. மத்தபடி இதுல 60 ms லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டன்சி இஷ்யூ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. தாராளமா நீங்க கேம் விளையாடலாம், எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டியுமே வந்து பெட்டரா இருந்துச்சு. பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா அதுவுமே டீசென்டா இருந்துச்சு. நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் 25-27 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும். பில் குவாலிட்டி கூட இந்த பட்ஜெட்ல வந்து மினிமலா நல்ல காம்பாக்டா வந்து பண்ணிருப்பாங்க. சோ இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய்க்கு வந்து அவைலபிள் இருக்கு. இதே ஸ்பெக்ல அமேசான்ல பாத்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் ஆக்டிவ் 4 னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. சோ அந்த டிடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா சில நேரத்துல 1000 ரூபாய்க்கு கம்மியாவுமே கிடைக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், 2000 ரூபாய்க்குள்ள ஏஎன்சி இருக்கிற மாதிரியான டிடபிள்யூஎஸ் வேணும்ன்றவங்களுக்கு போட் ஏர்டாப்ஸ் 141 ஏஎன்சி இருக்கு. இந்த டிடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 10 mm கான டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேலன்ஸ்டு மோட் அண்ட் சிக்னேச்சர் மோட்னு சொல்லிட்டு ரெண்டு மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சிக்னேச்சர் மோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டு மோட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ பேஸ் லவர்ஸ்க்கு இந்த டிடபிள்யூஎஸ் ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட், கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது குவாட் மைக் ENX டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு கால் குவாலிட்டியுமே வந்து பெட்டரா இருக்கும். அப்புறம் இதுல 50 ms ஒரு பெஸ்ட் லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ தாராளமா நீங்க எந்த ஒரு லேட்டன்சியுமே இல்லாம கேம் பிளே வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த டிடபிள்யூஎஸ்ல பாத்தீங்கன்னா 32 dB கான ஏஎன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல 32 dB எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. பில் குவாலிட்டி கூட இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. சோ பேட்டரி லைஃப்னு பாக்கும்போது நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் 36-38 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். இந்த டிடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. சோ 2000 ரூபாய்க்குள்ள ஏஎன்சியோட மற்ற விஷயங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட், 2500 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் வேணும்ன்றவங்களுக்கு போட் அயான் ஏஎன்சி வந்து இருக்கு. சோ இதுல உங்களுக்கு 10 mm கான டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ரெண்டு மோட் வந்து கொடுத்திருக்காங்க, ஒன்னு போட் சிக்னேச்சர் மோட், அப்புறம் கிறிஸ்டல் பயானிக் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு மோட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால சவுண்ட் குவாலிட்டி பெட்டராவே இருக்கும். நெக்ஸ்ட், கால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதுலயும் உங்களுக்கு குவாட் மைக் ENX டெக்னாலஜி வந்து கொடுத்திருக்காங்க. சோ கால் குவாலிட்டியுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அப்புறம் இதுல 60 ms கான லோ லேட்டன்சி மோட் இருக்கு. ஏஎன்சி னு பார்க்கும்போது இதுலயும் உங்களுக்கு 32 dB கான ஏஎன்சி வந்து கொடுத்திருக்காங்க. ஏஎன்சியுமே இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு டீசென்ட்டா இருக்கும். டிரான்ஸ்பரன்சி மோடுமே வந்து கொடுத்திருக்காங்க, இதுவுமே உங்களுக்கு டீசென்ட்டா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க ஹியரபிள் ஆப் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 வந்து கொடுத்திருக்காங்க. டியூவல் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இன்இயர் டிடெக்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. இந்த TWS ஓட ஹைலைட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். 120 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு 116 to 117 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க அப்படினா ஒரு மாசத்துக்கு சார்ஜே போட தேவையில்ல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். இதை விட பிரைஸ் கம்மியா கிட்டத்தட்ட இதே ஸ்பெக்ல ஆப் கண்ட்ரோலோட ஃபியூச்சர் பேக்கடான ஒரு TWS வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு Realme T300 இருக்கு. ஆனா உங்களுக்கு பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வராது. 40 hours வரைக்கும் தான் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட், 3000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட் TWS வேணும்ன்றவங்களுக்கு Redmi புதுசா லான்ச் பண்ண Redmi Buds 5 இருக்கு. இதுல உங்களுக்கு 12.4 mm கான டைட்டானியம் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. பேஸ் லவர்ஸ்க்குமே பிடிக்கிற மாதிரி பேஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பேஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் மத்த ஃப்ரீக்வன்சி வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி வோக்கல்ஸ் வந்து கிளியரா, இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியரா இருக்கிற மாதிரி Redmi இங்க நல்லாவே டியூன் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதுல கால் குவாலிட்டியுமே வந்து பெட்டரா இருக்கு. 46 dB கான ANC வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு மோடுக்குமே 3 levels வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியான மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்க Xiaomi Buds ஆப் மூலமா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப் மூலமா அந்த பட்ஸை நீங்க கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 38 hours கான பிளேபேக் டைம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுல உங்களுக்கு ப்ளூடூத் 5.3 கான சப்போர்ட்டும் இருக்கு, கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு, டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா இதுல எவ்வளவு லோ லேட்டன்சி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. சோ இந்த TWS ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000
வகை அவைலபிள் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இந்த பட்ஜெட்ல இருந்து ஒரு 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல TWS வேணும்ன்றவங்களுக்கு ரியல்மி பட்ஸ் ஏர் 5 இருக்கு. இதுல உங்களுக்கு 12.4 mm கான டைட்டானியம் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பேஸ்க்கு இங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க பேஸ் லவரா இருக்கீங்க அப்படின்னா வேற வேற லெவல்ல வந்து நீங்க பேஸ் வந்து பூஸ்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட், இதுல 6 mics கால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க கால் எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நாய்ஸ் இல்லாம வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளியரா கேட்கும். சோ இதனால உங்களுக்கு கால் குவாலிட்டியுமே பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட், இதுல 45 ms ஒரு பெஸ்ட் லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதனால கேம் பிளே மட்டும் இல்லாம நீங்க எடிட்டிங் கூட தாராளமா வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், 50 dB கான ANC வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ANC சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சோ இந்த ரெண்டு மோட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா நீங்க இந்த TWS ரியல்மி ஆப் லிங்க் மூலமா நீங்க வந்து கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல 38 hours கான பிளேபேக் டைமும் வரும். ப்ளூடூத் 5.3 கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட்டும் இருக்கு. இன் இயர் டிடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3400 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல ஒரு ஆல்ரவுண்டர் TWS வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த TWS பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ நான் சொன்ன TWS ஏற்கனவே நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டோன்ட் ஹாவ் எ குட் டே, ஹாவ் எ கிரேட் டே. பாய்.